ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்றத பிறகு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த பிவிசி பைப் இருக்கு இல்லையா, இந்த பிவிசி பைப்பில் வந்துட்டு நம்ம ஒன்று பண்ணோம். என்ன அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு எண்டு கேப் வந்துட்டு மாட்ட போகிறோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் வந்துட்டு நம்ம விட்டுருவோம். இந்த 20 சென்டிமீட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுமே வந்துட்டு பண்ண போகிறது கிடையாது. இந்த இடத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க்லேருந்து ஒரு 1 அடி வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 30 சென்டிமீட்டர் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் மாதிரி இந்த பைப்பை வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பைப்போட பாதி வரைக்கும் வர மாதிரி வந்துட்டு நம்ம இந்த இடத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்படி கட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துல வந்துட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேடை வந்துட்டு இந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா விட்டு வந்துட்டு கட் பண்ண முடியாது இல்லையா. அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தி வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கேஸ் சிலிண்டர் இருக்குது. கேஸ் சிலிண்டரில் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்த வந்துட்டு அறுத்து விட்ருலாம். இப்போ இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஈஸியாக நம்ம பிளேடை விட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு கட் பண்ணிட முடியும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்தியை வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு அடுத்த வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5 இன்ச் பிவிசி பைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் பிவிசி எண்டு கேப் வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த எண்டு கேப் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல போட்டு வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிவிசி பைப்பில் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கு. இப்போ இந்த பிவிசி பைப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கார்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த அட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து வந்திருக்கேன். இந்த அட்டையை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த பிவிசி பைப்புக்குள்ளே வந்துட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே வர மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளார வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஓரத்தில் இருக்கட்டும். அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சிமெண்ட் கலவை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரெடி பண்ணணும். இந்த கலவை மண்ணை வந்துட்டு கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கல் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துக்காக. அடுத்ததான் நம்மளோட சிமெண்ட். இப்போ வந்துட்டு இது கூட வந்துட்டு தண்ணியை ஊற்றி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்பி வந்துட்டு எடுத்து வந்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா காப்பர் கம்பி வந்துட்டு எடுத்துருக்கேன். காப்பர் தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, இரும்பு கம்பி இருந்தாலும் கூட வந்துட்டு ஓகே தான். இந்த கம்பி வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி வந்துட்டு வளைச்சிக்கிறேன். இப்படி வளைச்சிட்டு இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி வந்துட்டு பெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக வந்துட்டு பெண்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம இந்த பிவிசி பைப்பில் வந்துட்டு நம்ம காங்கிரீட் வைக்கணும் இல்லையா, அதுக்கு மேலே வந்து வைக்கணும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்தியை வச்சுட்டு ஃபுல்லாக உள்ளார இருந்துட்டு ஏர் இல்லாத மாதிரி வந்துட்டு பண்ணி விட்டுறேன். அடுத்த என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கம்பி பண்ணோம் இல்லையா, இதில் வந்துட்டு உள்ளார வந்துட்டு வச்சிட்றேன். ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் வந்துட்டு போதும். நம்ம இதில் வந்து ஒரு கயரை கட்டி நம்ம வந்து தூக்குற அளவுக்கு இருந்தாலே வந்துட்டு போதும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்பி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வச்சிட்றேன். இது வந்துட்டு நம்ம காயிற வரைக்கும் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மரம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிஸ்டாப் வைக்கிறதுக்கான ஒரு சூட்டபுளான இடத்த வந்துட்டு தேடி வந்துட்டு போக போகிறோம். அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிஸ்டாப் வந்துட்டு நம்ம போக வைக்க போகிறோம். ஓகே, நம்மளோட ஃபிஷ் ஸ்டாப் வந்துட்டு எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எக்கச்சக்கமான பாசி இந்த மாதிரி அள்ளி எல்லாம் வந்துட்டு படந்துருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா மீன் வந்துட்டு நிறைய வந்துட்டு கண்ணில் வந்துட்டு படுது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து வச்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியாச்சு.
இன்னொரு குச்சி எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி ஷேப்ல வந்து நடணும். ஓகே, இதுல வந்துட்டு நம்ம இந்த சைடு வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இது வரையும் நம்மளுக்கு தண்ணிக்குள்ள வந்துட்டு போற மாதிரி வந்து வைக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தலையில் போயிட்டு செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த பிவிசி பைப் வந்து உருவிட்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு கயர் போட்டு வந்துட்டு கட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கான்கிரீட் வந்துட்டு போட்டோம் பார்த்தீங்களா பிவிசி பைப்பில், அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு காஞ்சிருச்சு. இதை வந்துட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப் வந்து தனியாக வந்துட்டு வந்துடுச்சு. இந்த பேப்பரை வந்துட்டு பிரிச்சுட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிவிசி பைப் உள்ள வந்துட்டு போட்டு பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்துட்டு உள்ளார வந்துட்டு போகுது. அதே டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு நம்மளுக்கு வருது. நீங்களே வந்து பார்க்குறீங்களா, இந்த கேப் மட்டும்தான் கொஞ்சமாக இருக்குது, மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு வருது. இப்போ இந்த வளைய மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வளையத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்து வந்துருக்கோம் இல்லையா கயிறு, இந்த கயத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டிக்கலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த வெயிட் இருக்குல்ல, இந்த வெயிட்டை வந்துட்டு நம்ம இந்த பிவிசி பைப்புக்குள்ளார வந்துட்டு விடலாம். அவ்வளோ தண்ணியை போயிட்டு ரீச் ஆகிடுச்சு. அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக எண்டு கேப் இருக்குல்ல, எண்டு கேப் வரையும் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. அவ்வளோதான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எண்டு கேப் போட்டு மூடிருந்தோம் இல்லையா, அந்த இடம் வரையும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு போயிருக்கோம். இப்போ அடுத்த என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளார வந்துட்டு மீனுக்காக வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு எடுத்து வந்திருக்கேன். என்ன ஃபுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழி தீவனம் இருக்குல்ல, கோழி தீவனம் வந்துட்டு கடலேருந்து வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்துட்டு செம்மையாக இருக்கும், அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்து வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோழி தீவனம் எடுத்திருக்கேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் பழைய சாதம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பழைய சாதத்தை வந்து கொஞ்சமாக வந்துட்டு இந்த பாத்திரத்தில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோழி தீவனம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன். இது வந்து கரெக்டாக எந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கட் பண்ண பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக வந்து இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு வந்துட்டு அந்ததுக்கான ஸ்மெல்லு வந்துட்டு வெளியில் வரும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அந்த பைப்புக்குள்ளார வந்துட்டு வரும். இப்போ நம்ம உள்ளே போட்டிருக்கலையே அந்த கான்கிரீட் வெயிட்டு, அதை வந்துட்டு நம்ம வெளியில் பிடிச்சி இழுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்புக்குள்ளார வந்துட்டு மீன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு வெளியில் வந்துட்டு வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்டாப் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிற மெத்தடு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்துட்டு பார்க்கலாம் நம்மளோட ஃபிஷ்டாப்பில் வந்துட்டு மீன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்குமோ இல்லையோ தெரியல, பார்க்கலாம். வேற லெவலு, போறங்க பாத்திரத்தை ரெடியா வச்சு உங்க உள்ள தடதடன்னு சவுண்ட் வருது. இங்க வா, இங்க வா, இங்க வா. பாம்பு கிம்பு இருக்க போதுரா? பாம்பு எல்லாம் வாய்ப்பு இல்ல, மீன் தான்ப்பா. ஐயப்பா இங்க பாரு, ஏய் சிலேபி என்னதான் தெரியல, நம்மளுக்கு மட்டும் சிலேபி மட்டும் தான் கிடைக்குது. அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க, வேற லெவல். எத்தனை மீன் பாருங்க ஒரே டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மீன் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணும் அப்படின்னு வந்து சத்தியமாக வந்து நான் நினச்சி கூட வந்துட்டு பார்க்கலாம். அந்த ஃபுட்டு எங்க திருப்பி வந்துட்டு போட்டு வைப்போம் உள்ளார, திருப்பி எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கலாம். வேற லெவலுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு வந்துட்டு பார்க்கலாம். இவ்வளோ மீன் மாட்டேன்னு நினைக்கவே இல்லையப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா இருக்கீங்களா? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், விட்டு பார்க்கலாம். வர்றதுக்கே கொஞ்சம் டைட்டா இருக்கு. என்னப்பா இருக்க மாதிரி தெரியல, மீன் ஏய் இங்க பாரு, எவ்வளவு மீன் பாரு, ஏய் சிலேபி எப்பா, ஏய் என்னடா அது ஒரு கிலோ இருக்கு பாருக்கு, ஏய் மயக்கம் வந்துருப்பா, மயக்கமே வருதுப்பா, மயக்கமே காங்கிரட்ட வந்து வேகமா
இவ்வளவு மீன் கிடைக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சு கூட வந்து பாக்கலாம். இது வந்து ஆறாவது ஏழாவது டைம், எத்தனை டைம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மீன் கூட வந்து இல்லாம அப்பெல்லாம் வந்துட்டு உடனே வந்துட்டு இழுத்தோம். இப்பதான் வந்து ஃபுட்டை போட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு அப்புறமா வந்து இழுத்தும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு மீன் இங்க பாருங்க. கோழி தீவனம் பண்ற வேலை அப்படின்னு நினைக்கிறேன். அதோட மல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் வந்துட்டு எக்கத்தமா வந்து கண்டிப்பா வந்துட்டு வரும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஆற்றுல வந்து தண்ணி வந்துட்டு ரொம்ப வந்து குறுகலாயிடுச்சு. நிறைய தண்ணி இருக்கிற இடத்துலையோ அல்ல மீன் இல்லாத இடத்துலையோ வச்சோம் அப்படின்னா இந்த விஷயத்தில் வந்து மீன் மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான். தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீன் வந்து இவ்வளோ வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஆற்றுல வந்துட்டு எந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வலையை போட்டாலும் கிடைக்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா சிலேபி, மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா சன்ன புருட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு தான் வந்து கிடைக்கும். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சிலேபி தான் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஸ்டாப் வந்துட்டு வேணா வந்துட்டு ட்ரை பண்ணி வந்துட்டு பாருங்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். என்ன அப்படிங்கிறனா இந்த பிவிசி பைப் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து காங்கிரீட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய செலவு கிடையாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.